விஜயின் கட்சி கொடி அறிமுகம். இணையத்தில் வைரலான வீடியோ. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் சமீபத்தில் தான் அரசியல் தலைவராக அவதாரம் எடுத்தார். அறிவிப்புடன் நிற்காமல் ஒவ்வொரு வேலையையும் தொடர்ந்து செய்து வருகிறார். இதற்கிடையே அடுத்த கட்டமாக வரும் 22ஆம் தேதி விஜய் கட்சி கொடி அறிமுக விழா நடைபெற உள்ளது. இதற்காக அங்கே 45 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் நடப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே பனையூரில் உள்ள விஜய் கட்சி அலுவலகத்தில் கொடி ஒன்று பறக்கவிடப்பட்டுள்ளது. மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த கொடியில் நடுவில் விஜயின் போட்டோவும் இருக்கிறது. இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வரும் நிலையில் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி என்றும் இணையத்தில் தகவல் பரவி வருகிறது. வரும் 22ஆம் தேதி கொடி அறிமுக விழா நடைபெறுகிறது. விஜய் கட்சி அலுவலகத்தில் இதற்காக 45 அடி உயரத்தில் தனியாக கொடிக்கம்பமும் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கொடிக்கம்பத்தில் ஏற்றிதான் விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்ய இருக்கிறார். இந்த விழாவுக்கான பணிகள் படுவேகமாக நடந்து வருகிறது. கொடியை பூஜை செய்த பின்னரே ஒத்திகை பார்க்கப்பட்டு இருக்கிறது. விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வருவது, கொடியை ஏற்றி பார்க்க நடக்கும் ஒத்திகை, அங்கிருந்து அவர் சொகுசு காரில் கிளம்புவது உள்ளிட்ட வீடியோ காட்சிகள் இப்பொழுது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி அறிமுகப்படுத்த இருக்கிறார். இதில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து சுமார் 300 நிர்வாகிகள் வரை கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் விஜயின் குடும்பத்தினரும் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் இப்பொழுது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார். இப்படம் வரும் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இதையடுத்து அவர் HVinoth இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார். அந்த படத்தில் நடித்து முடித்தவுடன் சினிமாவில் இருந்து விலகி விஜய் முழு நேரமாக அரசியலில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளார்.